அன்று ஒரு நாள் சாட்டி கொண்டு காட்டியா?
மூன்று மாசம் என்னதான் ஏன் அண்ணன் அண்ணி அடித்து நாட்டிவிட்டு நடக்கிறார்கள்? ஏழு நாட்டில் குழந்தை செல்வமே இல்லை என்று எப்படி எல்லாம் ஏங்கி தவித்தார்கள் துடித்தரன் எடுத்துத்தான் தெரியும். பாவம் அந்த காளியம்முடைய அழகரைத்தால் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. புறப்படுகிறேன். அந்த குழந்தையை தொட்டு தூக்கி அதை எப்படி எல்லாம் வளர்த்தார்களோ அது போல் வளர்க்கிறேன். அண்ணன் மகளை என் கரத்தால் நான் கொல்ல வேண்டும். அப்புறமேட்டை கொடிய செய்ய மறுப்பதும் செய்ய மாட்டான். இந்த தனசேகரன் மறந்து விடாதே. எனக்கு யாரு இல்லை தானே என்ன வெறுத்து பேசுறீங்க? நீங்களே வெறுத்து பிறகு பாவி நாங்க உயிரிழந்து செத்துறோம். என் தெய்வம் உரிமை கொண்டாடுவாங்க. நம்ம குழந்தை தான் மனதை உன் வார்த்தை திறமை கொண்டு செல்கிறேன். புறப்படுகிறேன். அந்த குழந்தையை கொண்டுவிட்டு வருகிற Thank you.
ஐயா. இன்னைக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நாளைக்கு தினம் குழந்தை எட்டாந்து குத்துறையா. உடத்துக்கு தீ வச்சு கொடுத்துருவேன். அவங்களுக்கு துரோகத்தை செய்துட்டு இளவரசரை எப்படி எட்டுமதி கொடுப்போம் மறைவதோ? நாம் இருவரை ஆதரித்தாங்க, நமக்கு வாழ்றதுக்கு இடம் கொடுத்தாங்க. இது பாருங்க, யாருமே இல்லாம நம்மளை நம்பி வந்திருக்காங்க. நம்பி வந்தவங்க எப்போதும் கைவிடக் கூடாது. என்ன சோகம் வந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் இருந்தாலும் சரி, உண்மைதான். அடுத்தவங்க குடும்பத்துக்கு அடுத்து நம்ம குடும்பம் வாழ்த்த விட, நம்ம குடும்பம் கெட்டாலும் பரவாயில்ல, ஒரு குடும்பம் நல்லா இருக்குதுன்னா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது மரகதம். என்ன 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த எந்த தாயும் இதுக்கு சம்மதம் சொல்ல மாட்டான். ஆனா நீ சொல்லிதான் ஆகணும் மரகதம். மன்னர் குடும்பமும் இளவரசரும் உயிரோடு இருக்கிறேன்னா இளவரசரை எட்டு போய் கொடுக்கிறது விட நம்ம குழந்தைய மாத்தி கொடுத்துடலாம் மரகதம். நம்ம குழந்தை செத்தாலும் பரவாயில்லை. நீ அறிவுரை எடுத்து கூறி அதற்கு அதன்படி நடந்து
அழகான ஆண் குழந்தை. ஏன் அண்ணன் மக்கள் இந்த குழந்தையை கொள்வதற்கே மனவர்கள் இருந்தாலும் இந்த குழந்தை உயிரோடு வருங்காலத்தில் அவர்களுக்கு you
சட்டி சுட்டி
எனக்கு எதுவுமே ஆகல. நான் யார்? ஒரு வார்த்தை சொன்னதுக்கு